மூன்று வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெறப்பட்டதற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வரவேற்பு. போராட்டம் நடத்திய ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றியாகும் என அறிக்கை. வேளாண் சட்டங்களை தொடக்கத்திலேயே திரும்ப பெற்றிருந்தால் உயிரிழப்புகள் நேரிட்டிருக்காது. போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்குகள் வாபஸ் பெற கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். பேரணாம்பட்டு பகுதியில் வீடு இடிந்து 9 பேர் உயிரிழந்தது அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது. தரமற்ற வீடுகளை கண்டறிந்து அகற்ற தமிழக அரசிற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருநாள் கோலாகலம். 2668 உயரம் கொண்ட மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றம். ஐந்து நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கையால் பல்வேறு மாவட்டங்களில் சனிக்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. சில மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. ஜனவரி 20 கல்லூரிகளில் நேரடி தேர்வுகள் நடைபெறும். மாணவர்கள் மீதான வழக்குகள் திரும்ப பெறப்படும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உறுதி. மூன்று வேளாண் சட்டங்களையும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே திரும்ப பெற வேண்டும். மத்திய அரசிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும். தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்.